ஹலோ ஹாய் ப்ரோ, எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்கோம். என்ன ரோடு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தாலேயே இருக்குது, சரவணா பவன். வாங்க, நம்ம போய் டிஃபன் சாப்பிட வந்திருக்கோம். போய் டிஃபன் சாப்பிட்டு என்னென்ன ரிவ்யூ என்னென்ன ஃபுட் ஃபுட்டு இருக்குன்னு பார்த்துட்டு நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ மக்களே, நம்ம இப்போ கடைக்குள்ள வந்தாச்சு. நான் இப்போது ஆனியன் ரோஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டேன், அது வந்துடுச்சு. வாங்க போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது ஆனியன் ரோஸ்ட், வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சதுரமாக முக்கோணம் மட்டும் மடிக்க வச்சுருக்காங்க, உள்ளுக்கு ஆனியனாக இருக்குது. பாருங்க, ஆனியனாக இருக்குது. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ரெண்டு சட்னி கொடுத்துருக்காங்க. ஆம், நல்லா மொறுமொன்று சூப்பராக இருக்கு. நானே நல்லா பெருசு பெட்டை வெட்டி வெட்டி போட்டுருக்கேன். உண்மையும் நல்லாயிருக்கு. நல்லா மருமந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இந்த ஆனியன் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரோஸ்ட்டுக்கு சட்னி சூப்பராக இருக்குது. மல்லி சட்னி விட்டுருக்காங்க, அது நல்லாயிருக்கு. இப்போ வந்து மசால் ரோஸ்ட் வாங்கலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன். மசால் ரோஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன் ஷார்ட் பார்த்துட்டு. நீங்கள் வந்து எப்படி பாருங்கள் மறக்காமல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா பூரி வந்துச்சு. இந்த பூரி சாப்பாடு ஐயா இருக்கேன். நல்லா புஷ்ஷுன்னு இருக்குது பூரி, நல்லா சூப்பராக மருமருமன்னு இருக்குது. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்ட்டு. வாவ், சூப்பராக இருக்குது பூரி. ரொம்ப நல்லா கெட்டியாக இருக்குது. நல்லா குழகம் இல்லாமல் தண்ணியாட்டெல்லாம் நல்லா கெட்டியாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. இருக்கு விடாமல் நார்மலாக இருக்கு. செஞ்சுருக்காங்க உண்மையில திரும்ப தான் வேறு லெவலில் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா மசால் ரோஸ்ட்டு. மசாலா எப்படி போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரெண்டு பூண்டு மசாலா ரோஸ்ட் தான். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆ, சூப்பராக இருக்கு. ஆ, சூப்பராக இருக்கு மேடம். பூண்டு மசாலா அப்படியே சர்வ் பண்ணி போட்டுருக்காங்க பாருங்க. சுருக்கம் செஞ்சிருக்காங்க. பூண்டு வாசம் பிடிக்குது, நல்லா இருக்கு.
டிப்பன் சாப்பிட்டு முடிச்சாச்சு. வாங்க கடைசியில் போய் காப்பி குடிச்சிட்டு எப்படி இருக்கணும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சூப்பராக இருக்குது காப்பி, நல்லா இருக்குது காப்பி. டிப்பன் சாப்பிட்டு முடிச்சு டீ குடித்தா வேறு லெவலில் இருக்குது. சொல்லுங்க பிரியாணி பயங்கரம் 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 பட்டாசாரி காளான் பிரியாணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருண்குமார், யூடியூபரோட ஃப்ரெண்ட். சாப்பிடலான்னு சொன்னார், அதனால் கூட வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து காளான் பிரியாணி டேஸ்ட் பண்ண போகிறோம். பரவாயில்ல, நல்லா ரைஸ் நல்லா வந்திருக்கு, நல்லா தான் இருக்குது. இருங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம நினச்சதை விட நல்லாவே இருக்குது, நல்லா ஸ்பைஸியாக காளான் வெந்ததெல்லாம் சூப்பராக வந்துருக்குது. கூட தயிர் வெங்காயம் கொடுத்துருக்காங்க, குருமா கொடுத்துருக்காங்க. இது சேர் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுவோம். ஆசன் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி சூப்பராக இருக்குது, சான்ஸ் இல்லை, வேறு லெவலில் இருக்குது. காளான் பிரியாணி தான். பழனி சரவணபவன் ஹோட்டல் இது, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற பிரான்ச், நல்லா இருக்குது. அவரோட ஹோட்டலும் நல்லா நீட்டாக ஹைஜீனிக்காக இருக்குது. மினரல் வாட்டர் தான் குடிக்க கொடுக்குறாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. பாருங்கள் நல்லா வெந்திருக்குது, காளான்லாம் நிறையா போட்டிருக்காங்க. பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. எப்போ வந்தீங்கனாலும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்பைஸியாக ரைஸ்லாம் பாருங்க, தெரிஞ்சியாக நல்லா செம்மையாக இருக்குது பார்க்குறக்கு. காளான் பயங்கரம், எந்ததும் சூப்பராக இருக்குது. எல்லாருமே சாப்பிட்லாம், காரம் அளவான காரம், ஸ்பைஸியும் சூப்பராக இருக்குது.
திணை பொங்கல் இருக்கு, டெய்லி ஒரு திணை பொங்கல் இருக்கு, உடம்பு ஹெல்தி இருக்கு. எத்தனை வருஷம் வேலை பார்க்குறீங்க? டிகிரி முடிச்சுட்டு 20 வருஷமா என்னென்ன ஸ்பெஷல் கடையில்? காலையில் வந்து ஆப்பம் மணியாரம் இல்லி ஆப்பம், காலையில் ஸ்பெஷலாக கல் தோசை பூண்டு பொங்கல், வாழை பூண்டு ஸ்பெஷல் பொங்கல், அதையும் வந்து மஷ்ரூம் பிரியாணி எல்லாம் இருக்கும், சூப்பராக இருக்கும். பக்கத்தில் எல்லாத்துக்கும் வந்து அப்புறம் சாப்பாடு ஃபுல்லாக சாப்பாடு ஒரு சாப்பாடு வந்து நாங்கள் கொண்டு போய் டெலிவரி கொடுத்துருக்கோம். ஓ, டெலிவரி இருக்கானா? டெலிவரி இருக்குது. அதே மாதிரி நான் அதுக்கு பதிய தனியாக சார்ஜ் வாங்குறேன், நேரடியாக அங்கேயே கொண்டு போயிருக்கு. அதே மாதிரி அங்கேயே மொபைல் லைவாக வேறு போட்டு கொடுக்குறோம். ஓ, கேட்டிங் வேறு என்னங்கண்ணா? வேறு இன்னொன்னா, பக்கத்து கிராமம் தெரியாது, அங்கேயிருந்து பக்கத்துலேருந்து போயிட்டு இங்கேயே படிக்கலாம். மந்தில் நாளைக்கு அப்புறம் இங்கே இருக்க லேபர் கூட எல்லாம் பத்து வருஷத்துக்கு விஷயமாக வராது. இது வந்து 1994 பங்குறோம் ஐ புஸ்டா, இதெல்லாம் வந்து போலீஸுக்கு வந்து இங்கேருந்து ஃபுட்டைட்டு எல்லாமே கொடுத்துருக்கு, இங்கேருந்து எல்லாமே ஃபுட்டைட்டு அப்புறம் எல்லா கஷ்டமும் நிறைய மொபைல் நிறைய பேர் பாதுகாப்பு கொடுத்துருக்கு. இதுக்கு அப்புறம் பாதுகாப்பு பங்குறதுக்கு வந்து நீர் மோர் ஃப்ரீயாக இருக்குது. அப்புறம் அண்ணா அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு முடித்தாச்சு, எல்லாத்தையும் என்னென்ன சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் வந்து கடைக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படினு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோ சப்ஸ்கிரைபர், தேங்க்யூ, வெல்கம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம், பாய்.